கோட்டாபயவுக்கு திகதி குறித்த ரணில். இவர்களுக்கு இனி எரிபொருள் இல்லை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நியமிக்கப்படும் 30 ராஜாங்க அமைச்சர்கள் பொதுச்சின பெருமுன விடுத்துள்ள கோரிக்கை. கோவிட் தடுப்பூசி தொடர்பில் சுகாதார நிபுணர் வெளியிட்ட தகவல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு. இலங்கையிலிருந்து தப்பியோடிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவார் என பல தடவைகள் தெரிவிக்கப்பட்ட போதும் இதுவரை அவர் நாட்டை வந்தடையவில்லை. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இலங்கை திரும்புவார் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய அவர் செப்டம்பர் 2 அல்லது 3 தேதி நாடு திரும்புவார் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி நாடு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம சிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுச்சின பெருமுனவினரால் முன்னர் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி அவரை தொடர்பு கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை மிரிகான பிரதேசத்தில் உள்ள கோட்டாபய ராஜபக்ஷவின் வீட்டிற்கு தீவிர பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருளை சேமிப்பதற்கான அனுமதி பெறாத மற்றும் வழிகாட்டுதல்களுக்கேற்ப செயற்படாத நிறுவனங்களுக்கு சிவெட்கோ எரிபொருளை வழங்காது என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதனை அமைச்சர் தனது டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். 2100 நிறுவனங்கள் தங்கள் சொந்த எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை நிறுவியுள்ளதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை அனுமதியின்றி நிறுவப்பட்டுள்ளதை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு அவதானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் 1250க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மேலும் தெரிவித்துள்ளார். அடுத்த புதிய அமைச்சரவை நியமிக்கப்படும் முன்னர் அரசாங்கம் 30 ராஜாங்க அமைச்சர்களை நியமிக்க உள்ளதாக அரசியல் தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளித்து வரும் பிரதான கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கோரிக்கைக்கு அமைய ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. புதிய ராஜாங்க அமைச்சர்களை நியமிப்பது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சர்களாக பதவி வகித்த பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர். அவர்களில் 40 பேரை ராஜாங்க அமைச்சர்களாக நியமிக்குமாறு பொதுஜன பெரமுன கோரிக்கை விடுத்த போதிலும் ஜனாதிபதி 30 பேரை ராஜாங்க அமைச்சர்களாக நியமிக்க உள்ளார். ராஜாங்க அமைச்சர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கையிருப்பில் உள்ள பூஸ்டர் தடுப்பூசிகள் அக்டோபர் 31 தேதியுடன் காலாவதியாக இருப்பதனால் கோவிட் தடுப்பூசியின் பூஸ்டர் அளவை தாமதமின்றி பெற்றுக் கொள்ளுமாறு சுகாதார நிபுணர் ஷமிந்த கெனிக்கே பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 20 வயதிற்கு மேற்பட்ட 14.4 மில்லியன் பேரில் 8 மில்லியனுக்கு அதிகமானவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 20 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 6 மில்லியன் மக்கள் இன்னும் பூஸ்டர் தடுப்பூசியை பெறவுள்ளனர். எனவே தற்போது நாட்டில் ஏராளமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதனால் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்களுக்கு சுகாதார அதிகாரிகள் 4வது அளவை பரிந்துரைத்துள்ளனர். மேலும் 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆர்வமாக இருந்ததால் 4வது தடுப்பூசியை பெறலாம் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை வந்தடைந்துள்ள சூப்பர் டீசல் கப்பலிலிருந்து சூப்பர் டீசலை தரையிறக்கும் பணிகள் சற்று முன்னர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோக டுவிட்டர் தளத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த பதிவில் கப்பலிலிருந்து நேற்று தரையிறக்கப்பட இருந்த சூப்பர் டீசல் வங்கி நடவடிக்கைகளின் காரணமாக தரையிறக்கப்படவில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 40,000 மெட்ரிக் டன் ஓட்டோ டீசல் கப்பல் ஒன்றே இவ்வாறு நாட்டை வந்தடையவுள்ளதாக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் 92 ஒக்டோன் பெட்ரோல் மற்றும் கப்பல் எதிர்வரும் 27 மற்றும் 29 தேதிகளில் நாட்டிற்கு வரவுள்ளது. குறித்த கப்பலில் 33,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டை வந்தடைந்த 30,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் கப்பலில் இருந்து தரையிறக்கும் பணிகள் இன்று இடம்பெறவுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தாமதமான எரிபொருள் விநியோகத்தை ஈடுகட்ட இரவு நேர விநியோகமும் இடம்பெறும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
கோட்டாபயவுக்கு திகதி குறித்த ரணில். இவர்களுக்கு இனி எரிபொருள் இல்லை, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. நியமிக்கப்படும் 30 ராஜாங்க அமைச்சர்கள் பொதுஜன பெரமுன விடுத்துள்ள கோரிக்கை. கோவிட் தடுப்பூசி தொடர்பில் சுகாதார நிபுணர் வெளியிட்ட தகவல். எரிபொருள் விநியோகம் தொடர்பில் சற்று முன்னர் வெளியான அறிவிப்பு.